எபிசோட் நம்பர் 8 ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் சுத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு தோணாதது திடீர்னு ஒரு நாள் நைட் எனக்கு தோணுச்சு, என்னால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ண முடியுமா? என்டர்டெயின்மெண்ட், யூடியூப், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி சோ கால்ட் ஒரு சிறு தொழில் செய்யறதை சுத்தி ஒரு சோஷியல் ஸ்டாட்டா இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதுல ஒர்க் பண்ணியே ஆகணுன்ற வில் எனக்குள்ள வளர்ந்துட்டே தான் இருந்துச்சு. இதுக்காகவே நெக்ஸ்ட் டே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க நடக்குதுங்கிறத தேட ஆரம்பிச்சோம். ஆனா சென்னை சம்மர்ல வெறும் காலில் 2 செகண்ட் நிக்கவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணி பார்க்கணுங்கிற என்னோட அந்த ஒரு இது எனக்குள்ள வளர்ந்துட்டே தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி வீடியோ ஜிஎஸ்ல இது வரைக்கும் போட்டதே இல்லை, ஏன்னா அதுல ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. காம்ப்ளிகேஷன் நம்பர் 1, கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்களை விடுவாங்களானே தெரியாது. பிகாஸ் தே ஒர்க் அண்டர் அ டெட் லைன். எங்களை அவங்க உள்ள விட்டு அவங்க ஒர்க்கை நாங்கள் இன்னும் ஸ்லோவாக்கி அது அவங்களுக்கு திருப்பி பிரச்சனையாக முடிஞ்சிடக்கூடாது. அது ஏதோ வீடு கட்டுற மாதிரி இருக்கு, சூப்பர்வைசர் யாரோ கண்டிப்பாக இருப்பாங்க, கேட்டு பார்ப்போம் அவங்கள்ட்ட. அப்படி விடலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு கேட்போம். இருந்தாலும் ஒரு வாட்டி நேரில் போய் கேட்டு பார்க்கலான்ட்டு போய் கேட்டோம், பட் விடலை. அப்போ தான் ரிட்டர்ன் போகிற வழியில் வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம். கிரவுண்ட் ஓகே, கிரவுண்ட்ல என்ன வேலை நமக்கு தருவாங்க? குட்டி வேலை தான் தருவாங்க. அங்க குட்டி வேலையே நமக்கு பண்ண தெரியாதடா. ஃபர்ஸ்ட் கேட்டு பாப்போம். விடலன்னா கேப்போம். ஃபர்ஸ்ட் கேப்போம்டா. விடலன்னா இங்கேதான் ஒர்க் பண்ண போறோம்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. சரி போய் விசாரிச்சு பார்க்கலான்ட்டு போய் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, திஸ் கிரவுண்ட் வாஸ் கோயிங் டு பி இன்னாகுரேட்டட் பை ஒன் ஆஃப் தி ஹைலி காடட் பீப்பிள் இன் தமிழ்நாடு, தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஓன் டாட்டர். டேய் ஸ்டாலின் பொண்ணடா வராங்க. ஆமா நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். டேய் அப்புறம் எப்படி நம்மள வீடியோ எடுக்க விடுவாங்க? நான் கேட்டு பாப்போண்ணா, சாவடிக்காதீங்கண்ணா. ஓகே ரைட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து போராட்டத்துக்கு டெட்லைனே இன்னும் 2 நாள் தான் இருந்தது. இந்த சிச்சுவேஷனுக்கு அப்டக்கல்ஸ் நிறைய வர வர எனக்கு கியூரியாசிட்டியும் ஏறிட்டே போச்சு. அதனாலேயே அவர் கண்ணில் படுற மாதிரி ஒரு 2 நாள் சுத்திக்கிட்டே இருந்தேன். லூஸ் மாதிரி அவர் முன்னாடி பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு விதத்துல சக்சஸ் ஆயிடுச்சு. ஹி ஸ்டார்டட் நோட்டிசிங் மீ. இட் வாஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் டேவோட 2nd last day. இதை விட்டா வேற சிச்சுவேஷன் கிடைக்காதுன்னு சொல்லி போய் அவர்கிட்ட பேசி பார்த்தா ஐ காட் த பெர்மிஷன் சோ ஈஸிலி. என்ன நம்ம ஓகேடா, ஏதோ சரி வேலை செய்யறாங்க, இது ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம அதேதானா, மத்தவங்களும் வேலை, மத்தவங்களும் அதே தான். நீ யோசிச்சு பாருங்க, அதேதான். இப்ப வேற ஒருத்தவங்க போறப்பையும் அவங்க வேலை செய்யறத பார்த்தா அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நாம கேமரா வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போய் நின்று பண்றப்ப வித்தியாசமாதான் பாப்பாங்க. வித்தியாசமா பாக்குறது நம்ம பிரச்சனை கிடையாதுடா. இப்போ ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டா இருக்கு. எப்படின்னா இப்படி இருக்கிறவன் தான் இந்த வேலையை பார்ப்பான், பாக்குறதுக்கு இப்படி இருக்கிறவன் தான் அந்த வேலையை பார்ப்பான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்ப நம்ம அந்த வேலையை பார்க்கும் போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அப்படி பார்க்க போறது இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஒருத்தர் வீட்டில் போயிட்டு உங்க பசங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்னது இது, அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு போயிட்டு கண்டிப்பாக அவனா ஒருத்த மாட்டி விடுவான். அதுவே என்னை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது. இன்னொரு 2 மணி நேரத்தில் நான் அங்கே போனாதான் கொஞ்சமாக தங்க என்னால் வேலை பார்க்க முடியும். நான் ஒருத்தனை பார்த்து இவன் எனக்கு கீழே நினச்சா வேற ஒருத்தன் என்னை பார்த்து நான் அவனுக்கு கீழே நினைக்க தான் போகிறேன். இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு விஷயமும் மாற போகிறதே இல்லை. எப்படியும் ஒரு எவ்வளோ பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் அவனுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தால் தான் அந்த பில்டிங் ஓடும். அவங்க வேலை பார்க்கலாம், அந்த பில்டிங் கட்ட முடியாது இல்லை. அப்போ அந்த வேலை தேவை தானே? பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதை பார்க்கறதுக்கு ஒருத்தன் இல்லைனா இன்னொருத்தனோட வேலை இங்கே நடக்க போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி? The sudden surge of confidence-னால நம்ம இங்கே வேலை பார்க்குறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற தாட்லேருந்து இங்கே வேலை பார்க்குறது கை ஸ்கில்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிய வைக்கணுங்கிறதுக்காகவே கை ஸ்கில்ஸ் டிஷர்ட்டை போட்டு போனேன். அங்க வேலை பார்த்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த கத்துக்கிட்டேன். ஓ
பாண்டுங்கிறதுனா எதுனா அது அந்த இது மாதிரி இருக்கு நீ பாத்திரம் டேபிள் ஸ்பூன் சொல்றல அந்த மாதிரி பாண்டு கணக்கு எங்களுக்காக பாவம் எல்லாம் பார்த்தாரு இல்ல இல்ல பரவாயில்ல ஃபுல்லா போடுங்க எடுத்து நாங்கள் உங்களுக்கு ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல பட் தேர் வெரி கைண்ட் எனஃப் டு லெட் அஸ் ஒர்க் தேர் அண்ட் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி டூ அண்ணா அங்கே வாங்க நம்ம ஒரு லெவலாக கொட்டாதனால போதுன்றாருங்க அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ஆகுது போல போதும் இதுக்கு மேலே அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க ஏன்னா அங்கே கொட்டணுமா இது பாருங்க நீங்கள் அவ்வளோ கொட்டலையா இல்லை வெயிலுக்கு பழப்பலன்னு தெரியுதா ஒன்றும் புரியலை பழக்கம் இல்லை இட்ஸ் ஓகே இட்ஸ் அ ஸ்டார்ட் ஃபார் எவ்ரி திங் இது எதுக்கு நான் ஸ்டார்ட்டு என்னோட ஒர்க்கும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்குன்றத நினைக்கும் போது அப்படியே மனசளவுல ஆர்காசம் ஆகுது சும்மா வெயில கீழே வந்ததுக்கே சாரிங்க